மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது நமக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மேக்கப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க, ஹேர்னா ஹேர் மட்டும். பட் நம்ம எப்பவுமே ஒரு அசிஸ்டன்ட் கூடவே வச்சுட்டு இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது கண்டிப்பா மேக்கப் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஹேர்ஸ்டைல் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சாரி ட்ரேப் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ எந்த சிச்சுவேஷன்னாலும் அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம எக்ஸ்ட்ரா ஆள் போட்டுக்கிறது அது நம்மளோட விருப்பம், அது பண்ண வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பட் நமக்கு தெரியாத ஒண்ணு வந்து நம்ம இன்னொருத்தரை நம்பி அந்த வேலையை கொடுக்க கூடாது. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் எடுக்கிறீங்கன்னா இப்ப இங்க பாத்துருப்பீங்க, நிறைய கிளாஸ் இருக்கும், டெய்லரிங் இருக்கும், ஆரி இருக்கும், பியூட்டிஷியன் இருக்கும், மேக்கப் இருக்கும், எல்லாமே எனக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். சோ அதுக்கு நம்ம டைமிங் மேனேஜ் பண்றதுக்காக தனித்தனி டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. பட் அங்க என்ன தப்பு பண்ணாலும் அப்படியே பார்த்து நான் கண்டுபிடிச்சிடும். சோ அந்த நாலேஜ் இருந்தாதான் இதை வந்து கேக்குறாங்க, எப்படி இவ்வளவு வச்சு மேனேஜ் பண்றீங்க. அதெல்லாம் கத்ததுனாலதான் நம்ம மேனேஜ் பண்ண முடியுது. ஸ்டாஃப் மட்டும் இருக்காங்க அப்படின்னும் போது அது கண்டிப்பா செட் ஆகாது. சோ நீங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி, இல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா ஆகணும்னு நினைச்சிட்டு சில பேர் வந்திருக்கலாம். எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எனக்கு இது தெரிஞ்சா போதும், நான் ஒரு ஆள் போட்டு மேனேஜ் பண்ணிடுவேன் அப்படின்னு மட்டும் என்னைக்குமே நினைக்க கூடாது. ஓகேவா? சோ அதுதான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட் சொல்றது. அதனாலதான் நாங்க இங்க எடுக்கிறதே எல்லாமே சேர்த்து எடுக்கிறோம். பட் நீங்க மேக்கப் ஆல்ரெடி கத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஹேர் ஸ்டைல் கத்துக்கு வந்துருக்கு.